செய்திகள் தொடர்கின்றன. 2011 ஆண்டு முடியப் போகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற அரச குடும்ப திருமணங்கள், குழந்தை பேறு மற்றும் திரைப்பட நட்சத்திரங்களின் விவகாரத்துகள் ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் தனது காதலி கேத்தி மிடில்டனை பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற விழாவில் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு பிறகு ராஜ தம்பதியர் சாரட் வண்டியில் வந்ததை அந்நாட்டு மக்கள் சாலையின் இருபுறமும் இருந்து வாழ்த்தினார்கள். இதேபோல மோனாக்கோ நாட்டின் இளவரசர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒலிம்பிக் நீச்சல் வீராங்கனை சார்லினே விடில்ஸ்டைகை கடந்த ஜூலை மாதம் மணந்தார். இந்த ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படமான டிம் ஹவுஸ் படத்தின் கதாநாயகன் டேனியல் கிரைக் நடிகை ராசல் வெய்ஸை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் திருமணம் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி எளிய முறையில் நடைபெற்றது. இதில் 4 பேர் மட்டுமே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இங்கிலாந்தின் சூப்பர் ஸ்டைல் மாடல் அழகியான கேதம் மோஸ் தனது காதலரான ஜமி ஹென்ஸை கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றில் கரம் பிடித்தார். இதேபோன்று மற்றொரு ஹாலிவுட் நட்சத்திரமான கிரேஸ் அலியை மொனாக்கோ நாட்டு இளவரசர் ஆல்பர்ட் டோவின் தந்தை பிரின்ஸ் ரைனர் 3வது திருமணம் செய்து கொண்டார். சில நட்சத்திரங்கள் தங்கள் திருமண பந்தத்தை முறித்துக் கொண்ட சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்காவின் பிரபல தொலைக்காட்சி நடிகை கிம் கார்டர்சன் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி கூடைப்பந்து வீரர் கிரீஸ் ஆம்பரிஸை திருமணம் செய்திருந்தார். ஆனால் இந்த திருமண பந்தம் 72 நாட்களே நீடித்துள்ளது. இந்நிலையில் அவர் தனது கணவர் ஆம்பரிஸை விவகாரத்து செய்ய நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இவற்றையெல்லாம் மிஞ்சி கலிபோர்னியா முதல் பெண்மணியாக கருதப்படும் மரியா ஷரீவர் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி தனது கணவரும் முன்னாள் கவர்னருமான ஆர்டினால் டிம் விவகாரத்து பெற்றுக் கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த உலக அழகியும் முன்னணி நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் கடந்த நவம்பர் மாதம் 2வது வாரம் முதல் குழந்தையை பெற்றெடுத்தார். தனது குடும்ப முதல் வாரிசான அந்த பெண் குழந்தைக்கு பெயர் வைப்பதில் குழந்தையின் தாத்தாவான அமிதாப்பும் தந்தை அபிஷேக்கும் மும்முரமாக உள்ளனர். இவையெல்லாம் இந்த ஆண்டின் சில சிறப்பான சம்பவங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் வரலாற்றில் யாரும் எட்ட முடியாத அளவிற்கு சாதனை புரிந்துள்ள சச்சின் டெண்டுல்கருக்கு மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சமூக சேவை, உலக அமைதி மற்றும் இலக்கியம், தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்ட துறைகளில் வியக்கத்தகு சாதனை புரிந்து போற்றப்படுபவர்களுக்காக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு வருகிறது. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசின் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிரிக்கெட் விளையாட்டில் உலக சாதனை புரிந்து இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்து வரும் சச்சினுக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர்கள் அஜய் மக்கான், தினேஷ் திரிவேதி ஆகியோர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினா நாட்டில் கால்பந்து ரசிகர்கள் அந்நாட்டின் பழமையான விளையாட்டு மைதானத்தை விற்பனை செய்யப்படுவதை எதிர்த்து பேரணியாக சென்று பிரெஞ்சு தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடி கோப்பையை கைப்பற்றிய நாடுகளில் முன்னணி வகித்து வரும் நாடுகளில் ஒன்று அர்ஜென்டினா. அந்நாட்டில் கால்பந்து ரசிகர்கள் ஏராளமானோர் உள்ளனர். இத்தாலியைச் சேர்ந்த பிரபல வீரரான மரோடானா ஆகியோர் அர்ஜென்டினா அணிக்காக விளையாடி அந்த நாட்டிற்கு வெற்றி தேடி தந்துள்ளனர். அங்குள்ள சான் லோரன்சா கால்பந்து அணி பிரபலமான அணியாகும். அத்தகைய சிறப்புமிகு கால்பந்தாட்ட விளையாட்டு அணி உள்ள அந்த நாட்டில் உள்ள பழமை வாய்ந்த கால்பந்து மைதானத்தை அந்நாட்டு கால்பந்து நிர்வாகம் நிதி நெருக்கடி காரணமாக பிரான்ஸ் நாட்டின் சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்திற்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்துவிட்டனர். இந்நிலையில் தங்கள் நாட்டின் பழம்பெரும் கால்பந்து மைதானத்தை பிரான்ஸ் சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்திடம் விற்பனை செய்ததற்கு அர்ஜென்டினா கால்பந்து ரசிகர்களும் அந்நாட்டின் சான் லோரன்ஸ்கா கால் அணி வீரர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீண்டும் மைதானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்துக்கு பேரணியாக திரண்டு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் 2000 கால்பந்து ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.